எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாசம் ஸ்பெஷலான சாப்பாடு தான் பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாம். நான் மூணு இது பண்ண போறேன். முதல்ல வந்து கல்கண்டு சாதத்துக்கு என்ன சாமான் பார்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன், 1 கப் கல்கண்டு எடுத்துக்கிறேன், தேவையான முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, தேவையானது நெய். இப்ப அடுத்து வந்து தேங்காய் சாதம் பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் பார்க்கலாம். ஒரு கால் கிலோ அரிசி எடுத்துக்கிறேன், சாப்பாடு அரிசி தான் எடுத்துக்கிறேன், ஒரு முறி தேங்காய். தேவையான அளவு தேங்காய் நத்தி பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். தேவையான அளவு தேங்காய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான கடுகுத்து பருப்பு, ஒரு 4 வளமிளகாய் எடுத்துக்கிறேன். உரப்புக்கு கார்த்திகத்தை சேர்த்துக்கலாம். சிறிதளவு முந்திரி பருப்பு, அதுக்கடுத்தால உளுந்த வடை. அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஒரு 200 உளுந்து உச்சத்தை எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு 5 மட்டும் களைஞ்சி நம்ம ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சாதான் வடை நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம ஒரு கரெக்டா 3 டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். கல்கண்டு சாதம் வந்து நம்ம குக்கர்ல நல்லா வேக வச்சிடலாம். இந்த நல்லா அரிசி 3 மட்டும் நல்லா களைஞ்சாச்சு. ஒரு 1/4 கிலோ அரிசி, ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் அதிகமா சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெண்டு டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி, ஒரு 5 விசில் வச்சு நல்லா குழைவா வேக வச்சிடலாம். குழைவா வேக வந்தாதான் சாதம் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு 1 இஞ்சி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளவுதான் சர்க்கரை சேர்த்தாலும் நம்ம வந்து உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 இஞ்சி உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சிடலாம். சூடு வந்த பிறகு விசில் போட்டுக்கலாம். சூடு வந்துருச்சு, விசில் போட்டுக்கலாம். கல்கண்டு சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப வந்து நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அதை காய்ச்சி அதுல சேர்த்துக்கலாம். சாதத்துல நல்லா கரையணும். நல்லா கரைஞ்ச பிறகு இந்த சாதத்துல சேர்த்துக்கலாம். இது நல்லா காய்ச்சியாச்சு. நம்ம வந்து இந்த சாதத்துல சேர்த்துடலாம். இல்ல 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இல்ல ஏர்லாம் இறங்கிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாத்துடலாம். நல்லா குழஞ்சி நல்லா கரெக்டா இருக்கு பாருங்க. பால் கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் கல்கண்டு சாதம். இப்ப வந்து நம்ம இந்த பாவை சேர்த்து காய்ச்சல சேர்த்துடலாம். நல்லா ஆஃப் ஆயிடுச்சு. இந்த நல்ல அப்படியே நல்லா லேசா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா குழைவாயிடும். நல்லா 1/2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் கல்கண்டு சேர்த்துருக்குறேன். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல கலர் மாறிடுச்சு. நம்ம இப்ப அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். கல்கண்டு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க.
தேங்காய் சோதா எல்லாம் தாளிச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ தேங்காய் வந்து லேசா ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊத்தி நம்ம லேசா சூடு வர வரைக்கும் லேசா வறுத்தெடுத்துடலாம் தீய சும்மலே வச்சுக்கோங்க தேங்காய் வந்து கறியிட கூடாது ஒரு மணி தேங்காய் அவங்க காமிச்சோம்னா வறுத்தெடுத்துடலாம் லேசா நம்ம எண்ணெய் ஊற்றும் போது லைட்டா பிடிக்காது சட்டியில தீய சும்மலே வச்சுக்கோங்க நம்ம இதை வறுத்து வைக்கும் போது இல்லை கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம நைட் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் சாதம் சூடு வந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ ஒரு பிளேட்ல தட்டிடலாம் நீங்க லேசா அது மாதிரி கருகாம லேசா சூடு வந்தோடனே வறுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தா சாதம் நல்லா இருக்கும் தேவையான என்ன என்ன சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு தானே வெடிக்கட்டும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு தேவையான கருவேப்பிலை ஒரு நாலு வரமிளகாய் சுக்கா அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் முந்திரி பருப்பு இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்தாலும் நல்லா வெந்துடும் சூட்லயே வந்துடும் சாதத்தை கலந்துக்கலாம் சின்ன பொரி தான் ஒரு பொரி எடுத்தேன் பூ வந்து அதிகமா இருக்கும் நல்லா காஞ்ச தேங்காய் வாங்கிக்கோங்க அப்பதான் பூ அதிகமா இருக்கும் நம்ம எல்லா தேங்காய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பூ இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வறுத்து எல்லாம் வைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இல்ல வாசமா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பரா ரெடி செய்ய தேங்காய் சாதம் இல்ல ஒண்ணு கொண்டு வட்டாம நல்லா சூப்பரா வந்திருக்கு நான் கரெக்டா அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்த அரிசிய இப்போ வந்து நம்ம வந்து இது கிரைண்டர்ல அரைச்சிடலாம் மிக்சியில அரைக்கும் போது மிக்சி வந்து சாறு வந்து சூடாயிரும் வடக்கி கிரைண்டர் அரைக்கும் போது நல்லா வெண்ணையா அரைச்சல டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி தொளைச்சு தொளைச்சு அரைக்கணும்
ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகு வந்து நான் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 10-20 மிளகு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாக போடும் போது வேஸ்ட் ஆயிரும். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ரவை, வெள்ளை ரவை இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காயப்பொடி, இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா நல்லா எல்லாம் உப்பு எல்லாம் நல்லா கலந்து மாதிரி, எல்லாம் வெங்காயங்காய் நல்லா கலந்து எல்லா பக்கமும் கலந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி அரைச்சாதான் எண்ணெய் குடிக்காது. தண்ணி அதிகமாக சேர்ந்துட்டுனா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் லேசாக தொளிச்சு தொளிச்சு அரைச்சிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அரைச்சிருக்கேன் உளுந்து. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு சொட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம், அது எண்ணெய் குடிக்காது. ஒரு கிணத்து தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி தொட்டுக்கிட்டு இப்போ நம்ம உளுந்த மாவு வந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி உருட்டிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு இப்படி பெருவரில் வச்சு இப்படி ஓட்டை போட்டுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்படி நடுவரில் வச்சு இப்படி ஒரு ஓட்டை போடுங்க. தீயை வந்து ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹை இதுலேயும் வைக்க வேண்டாம். கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. ஒரு சிம்மிலோட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். கட்டி அரைச்சதான் கரெக்டா பக்குவமா வரும். தண்ணியை அரைச்சிங்கன்னா போட முடியாது. இந்த மாதிரி நல்லா ஓட்ட போட்டு போட்டுக்கலாம். பாருங்க இவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா மெதுவாக நல்லா சாஃப்டாக இருக்கு. பாருங்க மொறுமொறுன்னு இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு. பாருங்க முழுந்த உடனே இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது தொட்டு கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். வந்து கல்கண்டு சாதம்,
அடுத்து வந்து தேங்காய் சாதம் இல்ல மூணு சூப்பரா ரெடி ஆயிச்சு நீங்களே இதே மாதிரி கப்பல் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ